இன்னைக்கு நம்ம சேனல்ல வாட்டர் கலர் பெயிண்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட்டர் கலர் பெயிண்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட்டர் கலர் பேப்பர். நார்மல் பேப்பர்ல பண்ணீங்கன்னா வாட்டர் வந்து தண்ணி அதில் படுறதால அது உறிஞ்சிக்காம பல்ஜ் ஆகி தூக்கிட்டு தூக்கிட்டு வரும். அதனால் நார்மல் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வாட்டர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். வாட்டர் கலர் பேப்பர்னே நீங்கள் ஆன்லைனில் தேடினீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இது வந்து சில பிராண்ட் நான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ப்ரெஸ்ட்ரோ, இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட், நல்லாயிருக்கும். இது A5 சைஸு. பேப்பர்ஸில் வந்து நம்ம எப்படி அதோட வாட்டர் கலர் லெவல் எப்படி செக் பண்ணுறது, திக்னஸ் எப்படி செக் பண்ணுறதுனா GSM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 200 GSM. இன்னொன்று A5லேயே வச்சுருக்கேன், அது வந்து 300 GSM. இந்த GSM என்ன அப்படின்னா திக்னஸ் தான். ஸோ இன்க்ரீஸ் ஆக ஆக திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ திக்னஸ் அதிகமாக இருக்குன்னா நம்ம வாட்டரை அது வந்து உறிஞ்சிக்கிற தன்மை வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் பேப்பர் வந்து பல்ஜ் ஆகாமல் பிளெயினாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து A5 சைஸு. அதே மாதிரி A4 சைஸில் வந்து என்கிட்ட சித்ராபட் பேப்பர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் டைப்பில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 440 GSM. ஸோ நார்மலாக 300 GSMஸ்லாம் அவைலபிளாக கிடைக்கும், ஆனால் இது வந்து 440, ரொம்ப திக்காகவே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மேட் இன் இந்தியா. இந்த புக் வந்து நான் எங்கன்னா ஹிந்துஸ்தானில் வாங்கினேன், சென்னையில். ஸோ இதோட லிங்க் நான் உங்களுக்கு போடுறேன். அவங்க ஆன்லைன் சைட் கூட வச்சுருக்காங்க, இல்லைனா நீங்கள் மற்ற ஆன்லைன் சைட்ஸ் அமேசானில் எல்லாமே கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ சித்ராபட் அந்த பேப்பர்ஸ் வந்து ரொம்ப காட்டன் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்ஸ்சர் என்கிட்ட இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு புக் வச்சுருக்கேன், இதுவும் A4 சைஸ் தான். இது பார்த்திங்கன்னா இதோடைய டெக்ஸ்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வாட்டர் கலர் பேப்பர்ஸ். நீங்கள் ட்ராயிங் பேப்பரில் வரையலாமான்னு கேட்கலாம், ஆனால் ட்ராயிங் பேப்பர் கூட 120 GSM அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு வந்து வாட்டர் அதிகமாக போனால் தூக்கிட்டு தூக்கிட்டு அந்த எஃபெக்ட் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வாட்டர் கலருக்குன்னு இருக்கிற பேப்பர்ஸ் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள். 200 or above, 200க்கு மேலே இருக்கிற GSM இருக்கிற பேப்பர்ஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பெயிண்ட். வாட்டர் கலர் பெயிண்ட்டுக்கு இந்த மாதிரி வாட்டர் கலர் டியூப்ஸ் கிடைக்கும், இல்லைனா பேன்ஸ் கிடைக்கும், கேக்ஸ் கிடைக்கும். இந்த டியூப்ஸ் பார்த்திங்கன்னா இது கேமலோடது. நீங்கள் டு ஸ்டார்ட் வித் அட்லீஸ்ட் நீங்கள் ஆர்டிஸ்ட் கிரேடில் இருக்கிற, ஆர்டிஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற வாட்டர் கலர் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷ் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பண்ணி முடிச்ச ஃபீலிங் கிடைக்கும். ஸோ நார்மலாக கிடைக்கிற ஸ்டூடெண்ட் குவாலிட்டி வாட்டர் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து என்னென்னா அதில் இருக்கிற 24 கலர் செட்டு. இது பாருங்கள், 390 ருபீஸ். இது ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா இன்னும் கூட ஆஃபர்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பிராண்ட் ஆனால் ஆர்டிஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற வாட்டர் கலர், இல்லைன்னா இந்த மாதிரி கேக்ஸ் வாங்கிக்கலாம். இது 42 கலர்ஸ் ப்ரெஸ்ட்ரோ, அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு இது பேன்ஸு, இது ப்ரைமாவோடது. அதே மாதிரி இது மிஷின் கோல்டுன்னு சொல்லுவாங்க, மிஜலோ பிராண்டோடது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியர் செட்டு. உங்களுக்கு பிகினர்ஸ் நீங்கள் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராண்டோட ஆர்டிஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற, இல்லைனா ப்ரெஸ்ட்ரோ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வாட்டர் கலர் பெயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரஷஸ். ப்ரஷஸில் இதெல்லாமே ரவுண்ட் ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளும் பார்த்தீங்கன்னா கேமலினோட ரவுண்ட் ப்ரெஷஸ் தான். பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஷஸ், இல்லை நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி இது பிரின்ஸ்டனோட ப்ரெஷஸ். நல்ல குவாலிட்டி ப்ரெஷஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிந்தட்டிக் பிரிசல்ஸ் தான். இது வந்து ப்ரெஸ்ட்ரோவோடது மாப் ப்ரெஷ்ஷு. இதுவும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான், மாப் மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இது வாட்டர் கலர் எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இது வந்து. ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் ப்ரெஷஸ் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டியூப்ஸ் எல்லாம், டியூப்ஸில் இருக்கிற வாட்டர் கலர்ஸ் எல்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பேலட்டில் அரேஞ்ச் பண்ணிப்பேன்.
ஸோ டியூப்பில் இருக்கிற பெயிண்ட்டு மீதி இருந்தால் நம்ம கழுவி வேஸ்ட் பண்ணாமல் இருப்போம். ஸோ இதில் ஊற்றி வச்சுட்டேன்னா அது வந்து ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வாட்டர் அப்ளை பண்ணி இதை வந்து எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலட் அண்ட் இன்றைக்கி நம்ம மிக்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக இது ஒரு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது மாஸ்கிங் டேப்பு. ஒரு பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி கேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து மாஸ்கிங் டேப். அந்த இடத்துல நீங்கள் அதை ஒட்டிட்டீங்க அப்படின்னா பெயிண்ட் அதுக்குள்ளே போகாது. ஸோ கடைசியாக வந்துட்டு நம்ம ஈஸியாக இதை வந்து உரிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கையிலேயே கிழிக்கிற அளவுக்கு கிரேடில் தான் இருக்கும். ஸோ இது வந்து மாஸ்கிங் டேப்பு, இதுவும் நான் இந்துஸ்தானில் தான் வாங்கினேன். அதே மாதிரி ஒரு பேப்பர் டவல் வச்சுருக்கேன், இது கிச்சன் பேப்பர் டவல். ஸோ எக்ஸஸ் ஆன வாட்டரை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு, ப்ரெஷ் வந்து வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி பர்பஸ்க்காக இது. அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர், இது வந்து ஜாம் பாட்டில் தான். இந்த மாதிரி கிளியர் கண்டெய்னர் இருந்தால் தான் தண்ணி எவ்வளோ அழுக்காயிருக்கு அப்படின்னு நம்ம தெரியும். நம்ம யூஸ் பண்ண அதில் பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு இதில் டிப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழுக்காயிடும். ஆனால் அடுத்த கலர் எடுக்கும்போது இது ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா அந்த கலரோட கிரேட் வந்து மாறி போயிடும், வேறு ஷேட் ஆகிடும். அதனால் தண்ணியோட கலர் நம்ம ரொம்ப கவனிச்சிட்டே இருக்கணும். அதுக்காக கிளியர் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு ஒயிட் கண்டெய்னர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து தண்ணியோட கலர் மாறுனுச்சுன்னா நம்ம வேறு ஊற்றிட்டு மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் ஜார் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பேசிக் வாட்டர் கலர் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் கலர்னால் என்ன, எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல ஏதாவது ஒரு ஷேடில் இருக்கிற வாட்டர் கலர் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி கேமல் யூஸ் பண்ணி தான் சொல்லித்தரப்போகிறேன். இதை வந்து நான் இந்த பேலட்டில் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. ஸோ இந்த கேமலின் நம்பர் ஃபைவ் ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாட்டரில் ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு இந்த கலர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பரில் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இல்லைனா சில பேர் நார்மலாக பேப்பரோட ஒரு ஓரத்துலேயே வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த கலர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா நீங்கள் தண்ணி டிப் பண்ணாமல் எடுத்து தான் இந்த மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஸ்வாட்ச் பண்ணுறேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டார்க் ஆகிட்டே போகும் ஷேட்ஸ். இதுதான் வந்துட்டு வாட்டர் கலரில் பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பேசிக்ஸ். ஸோ வாட்டர் அதிகமாகும், பெயிண்ட் கம்மியாகவும் இருந்தால் லைட் கலர், வாட்டர் கம்மியாக பெயிண்ட் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு டார்க் கலர் ஷேடும் வந்து கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம ஒரு பெயிண்ட் எடுத்தாச்சு, மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பேப்பரில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, இது வந்து நான் இப்போது 200 GSM, இது 300 GSM, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா பார்த்தீங்களா? கொஞ்சம் தின்னாக இருக்குது, இது நல்லா திக்காக இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே நான் உங்களுக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணி காட்டுறேன். வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ வந்து என்னென்னா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ட்ரையாக இருக்குது, பெயிண்ட் வந்து வெட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு பேர் வெட் ஆன் ட்ரை. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் வெட் ஆன் ட்ரை. வெட்டு வந்து பெயிண்ட்டு, ட்ரை வந்து பேப்பர். இன்னொரு மெத்தட் இருக்குது என்னென்னா, ஃபஸ்ட்டு பேப்பரை வெட் பண்ணிவிட்டு, தெரியுதா, வாட்டர் வந்து நான் இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு தின் லேயர் ஆஃப் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இது வெட், அந்த வெட்டான இடத்துல நான் வந்துட்டு என்னோடய பெயிண்ட் ப்ரெஷ் சும்மா டச் பண்ணனாலே அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ வெட்டாக இருக்கும்போது நான் திரும்பியும் ஒரு வெட் பெயிண்ட் எடுத்து அதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு பேர் வந்து வெட் ஆன் வெட். ஸோ ரெண்டு டெக்னிக் இருக்குது, ட்ரை, இது வந்து வெட் ஆன் ட்ரை,
இது வந்து வெட் ஆன் வெட். ஸோ ரெண்டுமே பேப்பரும் வெட்டருக்கு நம்ம பெயிண்ட்டும் வந்து வெட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல மிக்ஸ் வந்து ஈஸி ஃப்ளோ வந்து ஈவனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ஆன பேப்பரில் இது பண்ணும்போது நம்ம தான் வந்து ப்ராப்பராக அதை வந்து அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த ஹார்ட் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வெட் ஆன் ட்ரையில் தான் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெட் ஆன் வெட்டோ இல்லை வெட் ஆன் ட்ரையோ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நான் பண்ணிட்டேன், இதே மாதிரி 300 GSM பேப்பரில் பண்ணலாம். ஸோ பெயிண்ட் தீந்து போச்சு, மறுபடியும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதே தான், இதுக்கு பேர் என்னது, எஸ் வெட் ஆன் ட்ரை. அதே அதுக்கு அடுத்து, ஸோ ப்ரெஷ்ஷில் இருக்கிற பெயிண்ட்டை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் வாட்டர் தான் நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் நல்லா ப்ரெஷ்ஷை வந்து தண்ணியில் கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு தின் லேயர் ஆஃப் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம பெயிண்டரில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த டெக்னிக்கு பேர் எஸ் வெட் ஆன் வெட். ஸோ பேப்பரும் வெட்டாக இருக்குது, பெயிண்ட்டும் வெட்டாக இருக்கிறதுனால இதை விட உங்களுக்கு இங்கே ஷேடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அது இருக்கிற வாட்டரில் வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ நான் ஏன் உங்களுக்கு இந்த ரெண்டு பேப்பர்லேயும் பண்ணினேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் இங்கே பல்ஜ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இது வந்து 200 GSM. அதே இந்த பேப்பரில் பாருங்கள், பின்னாடி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம வாட்டர் அப்ளை பண்ண இடம் இங்கே வந்து பல்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த GSM-க்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இப்போ எப்படி வந்து பெயிண்ட் எடுக்கணும், மிக்ஸ் பண்ணணும், எப்படி பேப்பரில் அப்ளை பண்ணணுங்கிற பேசிக்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்த எபிசோடில் இந்த பெயிண்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான சிம்பிளான ஒரு பெயிண்டிங், வாட்டர் கலர் பெயிண்டிங் கற்றுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது தேன்மொழி. வணக்கம்.